வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஸ்வெட் ப்ரூஃப் கிடையாது. இது 1300 ரூபா. ஸோ பேட். ட்ராப் இட். ஸோ ஹலோ யூடியூப் வேர்ல்ட், நம்ம தாமஸ் அண்ட் வாட்சிங் டாம் டெக் தமிழ். யா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட்டில் நிறையா இருக்குது ஹெட்ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ மொபைல் கம்பெனி கூட இப்போ ஹெட்ஃபோன் வந்து தயாரிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் லைக் ரெட்மி, ரியல்மி, சாம்சங் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஹெட்ஃபோனுக்கே பேர் போன போட் கம்பெனி ஒரு 10 to 11 மந்த்ஸ் முன்னாடி போட் பேசிட்ஸ் 131 சொல்லிட்டு ஒரு ஹெட்செட் விட்டாங்க. அதை பற்றி எனக்கு பார்க்க 30 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக கிடையாது. இல்லை 2 ஹவர் சார்ஜ் போடணும். கேஸு டைப் சி. நான் உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டு பண்ண ஹெட்செட்டில் பார்க்குற மாதிரி இப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ஹெட்ஃபோன் தான் அது. ஆப்பிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்களே, காதில் வச்சா அப்படியே கீழே வந்து வந்துடுது. அது வந்து நீங்கள் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், யார் யாரெல்லாம் ஐபாட்ஸ், யார் யாரெல்லாம் ஏர்பாட்ஸ் வச்சுக்கிறாங்களோ. அது கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கு நீ வந்து நான் வந்து ரியல்மி எம்ஐ மாதிரிலாம் சொல்லுவோம், அதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும் காதில் வச்சா. அந்த மாதிரி பெருசாலாம் இல்லை, ஒரு நார்மலாக இருக்குது. டச்சு நினச்சா ஆனால் வந்து பட்டன், அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம ஸ்வெட் எதுனா பட்டு டச்சு வேலை செய்யாமல் போகிறதுக்கு பட்டன் வந்து ரொம்ப விசுது. அது வந்து ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் ஆகுது, கூகுள் அசிஸ்டண்ட்டும் ஓப்பன் ஆகுது, லோ லேட்டன்சியும் கிடையாது. கேமிங் ஆட முடியாது, அப்படின்னா லோ லேட்டன்சி இல்லைனா கேமிங் ஆட முடியாது கண்டிப்பாக. ஒன்லி ஃபார் மியூசிக். நீங்கள் வெளியே போட்டு போனால் ஹெட்செட் கண்டிப்பாக காணும் போயிடும். ஓகே வாங்கப்பா, அன்பாக்சிங்க்கு போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்த பாக்ஸ் இப்போ நம்ம பிரித்து உள்ளே நம்மளோட போட் ஹெட்செட் இருக்குது, அதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ பில் வந்திருக்கு. அடுத்து வந்து பாக்ஸ். யா ஓகே, ஹெட்செட் ப்ளே. ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ். நம்மளுக்கு வேறு எடிஷன் கிடைக்கல, எல்லாமே வந்து ஸ்டாக்கில் தீர்ந்து போச்சு, ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் வாங்கினேன். ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணப்போ நீங்கள் வந்து எதனா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி பாக்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது காய்ஸ், அதை நான் சொல்லியே ஆகணும். ஓகே, இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பிரித்து பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்மளோட போட் ஏர்டோப்ஸ் 131 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 650 mAh கேஸோட வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 12 hours பேக்கப் நிற்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் 4 times சார்ஜ் போட்டுக்கலாம் அதில். ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. ஓ வாவ், வாட் அ பியூட்டிஃபுல். ஓகே, நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்குது, டெல்லி கேபிட்டல்ஸ். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பரவாயில்ல கைஸ், ஓப்பன் பண்ணோடனே லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. இது நீங்கள் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு மச்சில் அப்புறம் வேறு என்ன பாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இது டைப்ஸ். யா மைக்ரோவேவ் ஸ்பீக்கரில் டைப் சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாமே டைப் சின்றது வந்து போட்டுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஹெட்ஃபோன் வந்து ஜஸ்ட் 11 மந்த்ஸ் மாதிரி தான் வந்துச்சு கைஸ். ஸோ அதனால் வந்து நம்ம டைப் சி தந்தா என்ன அவசியம் கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அடுத்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் போட் ஹெட்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து யூசர் மேனுவல். நம்ம யூசர் மேனுவல் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் சும்மா சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இது இஷ்யூ சம்திங். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இந்த கிரிக்கெட் ஸ்பான்சர்ஸோட இதுதான் தராங்க, வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னா. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஜஸ்ட் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஒரு வாரண்ட்டி கார்டு. யா இது ஒரு 1 இயர் வாரண்ட்டி கார்டு தராங்க, இட்ஸ் குட். 1 இயர் வாரண்ட்டின்றது நல்ல விஷயம்தான், நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் தேவைப்படணும். ஸோ கைஸ், இது நான் வந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூலாம் சொல்ல ஆசைப்படல. நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துட்டுங்கன்னா வந்து என்னென்ன இருக்குது இல்லைனா சொல்ல வந்தேன். ஸோ இதான் நம்மளோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ். யா பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னால் இவ்வளோ தான். ஹெட்செட் வந்து ஒரு வேறு லெவல் குவாலிட்டி இருக்குது, நல்ல ப்ரீமியம் ஃபீட் இருக்குது ஹெட்செட்டில். ஓகே, ஸோ கைஸ் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, நான் வந்து தப்பாலாம் சொல்லாத, அதுதான் அதுதான் உண்மையான விஷயம். ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜேபிஎல் மைக்கில் பண்ணிகிட்ருக்கேன் புது மைக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். மேலே ஒரு கார்டு தர முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்துருவாங்க. ஸோ கைஸ், இது வந்து ஒரு 1300 ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ஹெட்ஃபோன்ஸ் போட்லேருந்து. பேஸ் தாறு மாறு நாய்ஸ், அவுட்டர் நாய்ஸ் எதுவும் உள்ளே வரல. நான் வந்து
அதுக்கு நான் இதே வாங்கிட்டு போயிடுனேன், நெக் பேண்டு நான் வாங்கிட்டு போயிடுனேன் அந்த இது வாங்கிறதுக்கு. ஜஸ்ட்டு 1000 ரூபீஸ் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதில் நீங்கள் அதை விட ஒரு பர்ஃபெக்டான விஷயம் அது. ஸோ அது அவ்வளோவா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு TWS வாங்கினீங்கன்னா, ஏற்கனவே ஒரு TWS போட்டிருக்கேன், தட் வில் பி குட், தட் வில் பி ஆசம். அது போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டு வச்சது அது இதோட வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ஏர்பாட்ச் ஸ்டைலில் இருக்கணும்னா இந்த ஹெட்செட்டு. இது வந்து கொரோனா சொல்ல, இட்ஸ் குட். இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஹெட்ஃபோன் இது. நீங்கள் மேலும் இதை பற்றி தெரிஞ்சீங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அன்பாக்சிங் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் காய்ஸ், நான் இதை இங்கிலீஷ்லேயும் போடுவேன் கொஞ்சம் கழிச்சு. நீங்கள் ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணிடுறேங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் தாமஸ்.